ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போடுற பல வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் பல பேர்த்துக்கு போய் சேர்றதில்ல. அதனால் நம்ம டெலிகிராமில் ஒரு குரூப்பு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அது எப்படி நம்ம வந்து ஜாயின் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் இதோட லிங்க் இருக்குது. இந்த லிங்க்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா டைரெக்டாக டெலிகிராமில் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணலாம். இதோட ஸ்பெஷல் என்ன அப்படின்னா, நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோட லிங்க்கும் அதில் தான் ஃபஸ்ட்டு போடுவோம். ஸோ உங்களுக்கு டைரெக்டாக உங்களுக்கு வந்து அந்த லிங்க்கு கிடைக்கும். ஸோ இதன் மூலமாக உங்களுக்கு பலவிதமான பெனிஃபிட்டும் கிடைக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மேலும் உங்களுக்கு நுரையீரல் பற்றிய சந்தேகங்கள் இருந்தால் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. அதில் நுரையீரலில் சளி இருந்துச்சு அப்படின்னா என்ன பாதிப்புகள் வரும், இதை எப்படி வந்து தடுக்கலாம் அப்படின்னு எழுத்து வடிவில் இருக்கும். இதில் போய் நீங்கள் போய் படித்து தெரிஞ்சுக்கலாம். நன்றி ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாள்பட்டு எரிய போன சளியை ஒரு மணி நேரத்திலேயே நுரையீரல்லேருந்து அறுத்து எரியக்கூடிய, அதாவது வெளியேற்றக்கூடிய ஒரு எளிய முறையை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இன்றைக்கி நிறைய பேர்த்துக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னா சளி பிரச்சனை அப்படின்னு சொல்லலாம். என்னதான் மருந்துகளை எடுத்துக்கிட்டாலும் குணப்படுத்த முடியலை அப்படின்னு ரொம்ப மன உளைச்சலாகவே நிறைய பேர் இன்றைக்கி இருந்துக்கிட்டே தான் இருக்காங்க. இந்த சளியானது தொடர்ந்து நம்ம உடம்புலே இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிரச்சனைகள்லாம் நம்மளுக்கு வரும். வீசிங் ப்ராப்ளம், ஆஸ்துமா ப்ராப்ளம், டிபி ப்ராப்ளம், நுரையீரல் பலவீனமாகுதல் மற்றும் நுரையீரல் சம்மந்தப்பட்ட பல பிரச்சனைகள் வர்றதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இப்படிப்பட்ட சளியை ஒரு மணி நேரத்திலேயே வெளியேற்றக்கூடிய ஒரு எளிய முறையை எப்படி செய்கிறது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம். இது வந்து ஒரு சின்ன ஒரு பானம் அப்படின்னு சொல்லலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன அப்படிங்கிறத இப்போ நம்ம பார்ப்போம். முதல்ல ஒரு நாலு வெற்றிலையை ஃபஸ்ட்டு எடுத்துங்க. ரெண்டாவது மிளகை, ஒரு நாலு மிளகை நல்லா நச்சு பொடி பண்ணி வச்சுங்க. மூணாவது இஞ்சியை கொஞ்சோண்டு எடுத்துக்கங்க. நாலாவது இரண்டு பல் பூண்டை வந்து நல்லா நச்சு எடுத்து வச்சுங்க. அஞ்சு துளசி இலையை, ஒரு மூணு துளசி இலையை எடுத்து வச்சுங்க. ஆறு ரெண்டு டம்ளர் அளவுக்கு தண்ணீரை எடுத்துக்கங்க. அடுத்து கிராம்பை ரெண்டு எடுத்து நல்லா நச்சு வச்சுங்க. லாஸ்ட்டாக கொஞ்சோண்டு சீரகத்தை ஒரு டேபிள் ஸ்பூனு எடுத்து வச்சுங்க. முதல்ல கரண்ட் அடுப்போ இல்லை அடுப்பை ஆன் பண்ணிடுங்க. அதுக்கப்புறமா இரும்பு பாத்திரத்தை அதில் வச்சுருங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க இரண்டு டம்ளர் தண்ணியை அதில் ஊற்றுங்க. அதுக்கப்புறமா வெத்தலை எடுத்து வச்சுருந்த வெத்தலையை சின்ன சின்ன காம்புகளை நீக்கிவிட்டு லைட்டாக பிச்சு 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 அந்த தண்ணியில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா மிளகை நச்சு வச்சுருந்ததை உள்ள தூக்கி போட்டுருங்க. இஞ்சியையும் நச்சு வச்சுருந்ததை அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா பூண்டையும் நச்சு வச்சுருந்ததை அதில் போட்டுருங்க. துளசி அந்த மூணு இலையையும் நல்லா சின்ன சின்ன துண்டில் கட் பண்ணி அதில் போட்டுருங்க. அப்புறமா கிராம்பை நச்சு வச்சுருந்ததை அதில் போட்டுருங்க. அதுக்கப்புறமா நம்ம சீரகத்தை அந்த ஒரு டேபிள் ஸ்பூனை அதில் போட்டுருங்க. இதை வந்து கிட்டத்தட்ட அரை டம்ளர் அளவுக்கு தண்ணீர் வந்து வரக்கூடிய அளவுக்கு நீங்கள் வந்து கொதிக்க விடணும். அதுக்கப்புறம்தான் இந்த பானத்தை வந்து நீங்கள் வந்து இறக்கணும். அது வரைக்கும் நல்லா அடுப்புலையே கொதிக்க விடுங்க. பொதுவாக நம்ம உடம்புலையே நுரையீரல் தான் ரொம்பவே முக்கியமானது அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா பாக்டீரியா அண்டு வைரஸ்கள் வந்து உடம்புல அஃபெக்ட் ஆகாம அதை பாதுகாப்பா வச்சுக்கிறதுக்கு பங்கு வந்து நுரையீரலுக்கு ரொம்ப அதிகம். அதே மாதிரி ஆக்சிஜனை உள்ள இழுத்து வெளியே வந்து கார்பன் டை ஆக்சைடா வெளியே வந்து வெளியேற்றுறது, இதுக்கு ரொம்ப பெரிதும் உதவியா இருக்கிறது நுரையீரல். அப்படிப்பட்ட நுரையீரலை ரொம்ப பாதுகாப்பாகவும் வச்சுக்கிறதுல நம்ம பங்கு ரொம்பவே அதிகமா இருக்கு. சரி, இந்த பானை வந்து நல்லா அரை அடி டம்ளர் அளவுக்கு கொதிச்ச அப்புறமா எடுத்துட்டு அதை நல்லா வடிகட்டிட்டு அதுக்கப்புறமா மெதுவான சூடில் நீங்கள் வந்து குடிக்கணும். இல்லை நீங்கள் சூடை நான் தாங்கிடுவேன் அப்படின்னா குடிக்கலாம். இப்படி நீங்கள் செய்யும் பொழுது உடம்புல இருக்கக்கூடிய நாள்பட்ட சளி, இறுகி போன சளி கூட ஒரு மணி நேரத்தில் அறுத்து எரிஞ்சு மலத்தோட வெளில வந்துடும். இதை நீங்கள் கண்கூடா பார்க்கலாம். அது ரொம்ப எளிய மருந்து. இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இது வந்து இருந்துச்சு அப்படின்னா, அந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள்.